கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் இந்த மாலை பொழுதிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த தொழுகைக்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளின் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளை எங்கள் வாழ்விலே நீர் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஆய்வு காலத்திலே ஒரு நாளை கூட கடவுள் தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் காலை நேரம் முதல் இந்த மாலை நேரம் வரையிலும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே எங்களுடைய அனைத்து பணிவிடைகளிலும் நிறைவுகளை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த தொழுகையிலே எங்களை இணைத்து கொள்ளவும் உற்சாகமாய் இணைந்து உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த நாளில் இந்த தொழுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மாறாத கடவுளாக நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இந்த தொழுகையின் வழியாய் நாங்கள் உணர்ந்து கொண்டு உற்சாகமாய் முழுமனதோடு ஆண்டவரை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த தொழுகையில் எங்கள் பாடல்கள், சிந்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் உமக்கு ஏற்புடையவைகளாய் அமைவதாக. நாங்கள் உமக்குரிய மாட்சியை நிறைவாய்த் தரவும் எங்கள் வாழ்வுக்குரிய நன்மைகளை நிறைவுகளை இந்த தொழுகையின் வழியாய் அனுபவிக்கவும் கடவுள் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய திருப்பெயருக்கு அனைத்து மாட்சியும் உண்டாகட்டும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் வேண்டுதல் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். கடவுளுக்கு புகழ்ச்சியாகவும் நம்முடைய தொழுகைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 300வது ஞான பாடலை பாடுவோம். ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என் கிரியை யாவையும் என்ற பாடல், ஞான பாடல் 300. Thank you.
வருங்கள். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதத்தை படிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்பதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலும் இந்த தொழுகையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலிருந்து ஒரு சில சிந்தனைகளை, நம்முடைய வாழ்விற்கு ஆற்றல் தருகின்ற வார்த்தைகளை சிந்தித்து நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை சிந்தனை வசனமாக உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகிறீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் என்று இந்த சங்கீதத்தினுடைய பாடலாசிரியர் நம்பிக்கையோடு சொல்லுகிற அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிற சில உண்மைகளை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் மனிதனை படைத்து ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த நன்மைகளை மனிதனுக்கு தந்து மனிதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கடவுளை பலவிதமாக மனிதன் புரிந்து கொள்ளுகிறான். மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களில் நின்று கடவுள் பெரியவர், கடவுள் நல்லவர், கடவுள் வல்லவர், அவர் துணையாளர், அவர் பரிகாரி, அவர் குணமாக்குபவர் என பல நிலைகளிலே கடவுள் தருகின்ற நன்மைகளை அடிப்படையாக கொண்டு கடவுளை மனிதர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த சங்கீதத்தை நாம் கவனிக்கிற போது இதை பாடுகின்ற ஆசிரியரும் கடவுளை தான் எப்படி இன்னும் புதிதாக புரிந்து கொள்ளுகிறேன் என்பதை இந்த பகுதியின் வழியாக, இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக இந்த சங்கீதத்தை நாம் படிக்கிற போது இங்கு கடவுள் தனக்கு புது ஆற்றலை தருகின்ற ஒருவராக இருப்பதை இந்த சங்கீதத்திலே பாடுகின்றார். கடவுள் புது பலனை, புது ஆற்றலை தருபவர், புது ஆற்றலை தந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதங்களை நாம் இன்னும் அதிகமாக படிக்கிற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவராக, கடவுள்தான் எனக்கு
நான் நம்புவதற்கு உயர்ந்தவராய் கற்பாறை போன்று உறுதியாய் எனக்கு இருக்கின்றவராய் இருக்கிறார் என்பதை பல இடங்களிலே சங்கீத வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நான் பலன் இல்லாது நிற்கின்ற வேளைகளிலே ஆற்றல் இழந்து நிற்கின்ற வேளைகளிலே எனக்கு ஒரு புது ஆற்றலை கடவுள் தருகின்றவராக இருக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். 81வது சங்கீதத்திலும் கடவுளே என் பலன், கடவுள் ஒருவர் தாமே நம் பலன் என்று சொல்லுவதையும் நாம் படிக்கிறோம். பலவிதமான தடுமாற்றங்கள், பகைவர்களால் நெருக்கப்படுகின்ற சூழல்கள், பகை நாட்டவர்களால் ஒடுக்கப்படுகின்ற சூழல்கள், அப்படிப்பட்ட சூழல்களிலே இந்த சங்கீதத்தை பாடுகின்ற பாடலாசிரியருக்கு கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை, அவர் எனக்கு புது ஆற்றலை தருகிறார். சோர்ந்து போகின்ற நேரம், தடுமாற்றங்கள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட சூழல்களிலே அவர் எனக்கு புது ஆற்றலை தருகிறார். எப்படி அந்த புது ஆற்றலை அந்த கடவுளிடம் நான் பெற்றுக்கொள்கிறேன், அல்லது நாம் எப்படி அந்த புது ஆற்றலை, புது பலனை கடவுளிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும், அவர் எப்படி நமக்கு அந்த புது ஆற்றலை தந்து வழி நடத்துகிறார் என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிற சில சிந்தனைகளின் அடிப்படையிலே நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதியினுடைய 3வது வசனத்தை நாம் கவனிக்கிற பொழுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். புது பலனை தருபவராக கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு பதில் தந்தீர், அந்த பதிலின் வழியாக நான் ஒரு புது பலனை உம்மிலே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். கூப்பிடுகின்ற பொழுது பதில் தருகின்றார் இந்த கடவுள். நாம் தொழுது கொள்ளுகிற கடவுள், நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் கூப்பிடுகிற போது நமக்கு பதில் தருகிறார். அந்த பதில் என்பது, அவர் தருகின்ற அந்த மறுமொழி என்பது நமக்கு ஒரு புது ஆற்றலை தருகிறது. இங்கே எனக்கு தைரியம் தந்தீர், என்னை தைரியப்படுத்தினீர் என்கிற ஒரு வார்த்தையையும் இங்கு பயன்படுத்துவதை நாம் படிக்கிறோம். தைரியம் என்றால், தைரியம் தந்திருக்கிறார் என்றால், அதைரியமான ஒரு சூழல் அல்லது பயந்திருந்த ஒரு சூழலிலே அந்த பயம் மாற்றப்பட்டு அதிலிருந்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு தைரியமாய் செயல்படுவதற்குரிய, மன உறுதியோடு செயல்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பை கடவுள் இங்கு கொடுத்திருக்கிறார். கூப்பிடுதலுக்கு பதில் தந்து பலன் இழந்திருந்த நேரத்திலே ஆற்றலை கொடுத்து ஒவ்வொருவரையும் கடவுள் வழி நடத்துகின்றார். பல நேரங்களிலே கூப்பிடுகின்ற பொழுது கடவுள் நமக்கு பதில் தருகிறார். கூப்பிடாதிருக்கிற நேரங்களிலே அவர் பதில் தராததைப் போலவும் பல நேரங்களிலே நாம் கடவுளை புரிந்து கொள்ளுகின்றோம். மார்க்கு நற்செய்தி நூலிலே 10வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வழியோரத்திலே அமர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மக்களும் சீடர்களும் எல்லாம் செல்லுகிறார்கள். அவர்கள் செல்லுகின்ற அந்த ஆரவாரத்தை, சத்தத்தை கேட்டு உணர்ந்தவராக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார். இவரால் பார்க்க முடியவில்லை, பார்வையிழந்த ஒரு மனிதர். எனவே அந்த சத்தத்தை தன்னுடைய காதால் உணர்ந்து, இயேசுதான் செல்லுகிறார் என்பதை உணர்ந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அந்த கூப்பிடுதலுக்கு ஆண்டவரிடம் பதிலையும் பெற்றுக்கொள்ளுகிறார். பலவிதமான தடைகள் அங்கு வந்தபொழுதும் அந்த தடைகள் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் அந்த கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் தாமே நின்று அந்த கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து அந்த மனிதனுக்கு ஒரு மறுவாழ்வு அளிப்பதை அந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாட்களிலும் கடவுளை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற மக்களாய், அவரை அழைக்கின்ற மக்களாய் நாம் வாழ வேண்டும். இதே சங்கீதக்காரர் 86வது சங்கீதத்திலே பாடுகின்ற பொழுது,
நாள்தோறும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று அங்கும் சொல்லுவார். கூப்பிட்டால் கடவுள் மறுமொழி தருவார். 91வது சங்கீதத்தினுடைய கடைசி பகுதிகளிலே வருகிற பொழுது அங்கே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று கடவுள் சொல்லுகின்ற வாக்காக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அழைக்கிற அனைவருக்கும் கடவுள் அருகிலே இருந்து பதில் தருகின்ற கடவுளாய், அந்த பதில் தந்து பலன் இழந்த நேரங்களிலே பலன் தருகின்ற கடவுளாய் இருந்து வழி நடத்துகிறார். 2வது, இந்த சங்கீதக்காரர் புது பலன் தருகின்ற கடவுளாய் ஆண்டவரை புரிந்து கொண்ட நிலையை நாம் சிந்திக்கிற பொழுது, அதே வசனத்தில் அதே பகுதியை நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது அதனுடைய 7வது வசனத்திலே அவருடைய துணை கடவுளுடைய உடன் இருத்தல் தன்னோடு இருப்பதை புரிந்து கொள்ளுகின்றார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அதனுடைய கடைசி பகுதியிலே உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் என்று சொல்லுகிறார். துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் அங்கும் உம்முடைய உடன் இருத்தல் அல்லது அங்கும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்பதாக இங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுள் உடன் இருந்து பாதுகாக்கிறார். அப்படி இருப்பதனால் ஒரு புது பலனை அவருடைய உடன் இருத்தலை உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள அனுபவிக்க முடிகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. கடவுள் எல்லா சூழல்களிலும் நம் உடன் இருந்தால் அல்லது நம் உடன் இருக்கின்ற கடவுளை அனைத்து சூழல்களிலும் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம் என்றால் உண்மையாகவே நாம் கடவுளிலே ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை ஆற்றல் படுத்துகின்றவராய் இருக்கிறார். துன்பங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் வருகின்ற சூழல்களிலே கடவுளுடைய உடன் இருத்தலை பல நேரங்களிலே நாம் உணர்வது இல்லை. கடவுள் என் அருகில் இல்லை, என் உடன் இல்லை, அவர் என்னை விட்டு விலகிவிட்டார் என்கிற பல தவறான சிந்தனைகளை நாம் நம்மிலே உருவாக்கி கொள்வது உண்டு. ஆனால் திருமறை அதை நமக்கு சொல்லவில்லை. எல்லா சூழல்களிலும் ஆண்டவர் நம் உடன் இருக்கிறார் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற உண்மையாய் இருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே நாம் திருமறையிலே படிக்கிற பொழுது மனிதனை படைத்த கடவுள் அந்த மனிதனோடு இருக்கின்ற அந்த உடன் இருத்தலை ஒவ்வொரு நாட்களிலும் மனிதனுக்கு உணர்த்தினார். மனிதனோடு சென்று உலாவுகின்ற கடவுளாக இந்த கடவுள் காணப்பட்டார். இஸ்ரேல் மக்கள் வாழ்விலும் துன்பங்கள் வந்தபொழுது, வேதனைகள் கதறல்கள் வந்தபொழுது, நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன் என்ற நிலையில் அல்ல, உங்களுடன் இருக்கிறேன், உங்கள் துன்பத்திலே உடன் இருக்கிறேன், நான் வந்து உங்களை விடுவிக்கிறேன் என்ற நிலையிலே கடவுள் இறங்கி வந்து இந்த மக்களை விடுவிக்கிறார். அந்த விடுதலை பயணம், இவர்கள் எகிப்து நின்று விடுதலையாகி புறப்பட்டு வருகின்ற அந்த பயணத்திலும் கடவுள் உடன் இருக்கிறார். அக்கினி தூணாக மேகத்தூணாக உடன் இருந்து இந்த மக்களை பாதுகாத்து இவர்களுக்கு பலன் தந்து இவர்களை வழி நடத்துகிறார். அந்த ஒரு உடன் இருந்து ஆற்றல் படுத்தி நடத்துகின்ற ஒரு நிலை எல்லா காலத்திலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றும் அவருடைய அந்த உடன் இருத்தலால் நம் அனைவரையும் கடவுள் பாதுகாக்கிறார், நமக்கு ஒரு புது பலனை தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களிடத்திலே, இஸ்ரேல் மக்களிடத்திலே கடவுள் ஒரு முறை சொல்லுகிற பொழுது செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதியை கவனிக்கிற பொழுது அங்கே இறைவாக்கினர் வழியாக கடவுள் அந்த மக்களுக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம் என்னவென்றால், கடவுள் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற ஒரு உறுதிப்பாடு அங்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உடன் இருக்கிற கடவுள் நம்மை திடப்படுத்துகிறார், நமக்கு மன உறுதியை தருகிறார். அது எப்படிப்பட்ட துன்பங்களாய் இருந்தாலும் சரி, வேதனையின் அனுபவங்களாய் இருந்தாலும் சரி, நம் உடன் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற பொழுது நம்மை தைரியப்படுத்துகிறார், நமக்கு ஆற்றல் தருகிறார், மன உறுதியை தருகிறார்,
எதையும் தாங்குவதற்குரிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை கடவுள் நமக்கு தருகிறார். அதுதான் நமக்கு ஒரு புது பலனாய் மாறுகிறது, ஒரு புதிய ஆற்றலாய் நம்மிடமிருந்து அது வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் வெளிப்படுத்துகின்ற இந்த ஒரு மாறாத உண்மையை நாமும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் புது பலனை தருகின்ற கடவுளாய் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார். எல்லா சூழல்களிலும் அவர் நம்முடன் இருந்து தம்முடைய வலது கரத்தினால் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். எப்படியெல்லாம் நமக்கு பலன் தந்து நம்மை வழி நடத்துகிறார் என்றால், நாம் கூப்பிடுகிற போது, ஆண்டவரே என்று அழைக்கின்ற போது, கதறுகின்ற பொழுது, அந்த கூப்பிடுதலுக்கு நமக்கு அவர் பதில் தருகிறார். அதிலே நாம் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்லாது அவர் நம்முடன் இருக்கிறார். நான் உன் நடுவிலே இருக்கிறேன், அக்கினி மதிலாய் நான் உடன் இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உடன் இருத்தலை நமக்கு உணர்த்தி, நம் உடன் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு ஒரு புதிய பலனை இந்த கடவுள் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்விலே எந்த சூழல்கள் வந்தாலும் நாம் கடவுளிலே வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கடவுள் என் அருகிலே இல்லை என்று நாம் எண்ணிவிடவும் கூடாது. என் உடன் இருக்கிற கடவுளை நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் என்பதுதான் நம்முடைய வாழ்விற்கு இன்னும் அதிகமான ஆற்றலை பலனை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுபவர் அல்ல. நாம் பலனிழந்த நேரங்களிலும், தளர்ந்து போகிற நேரங்களிலும், சோர்ந்து போகிற நேரங்களிலும் அவர் நம்முடன் இருக்கிறார். அந்த உடனிருத்தலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை கூப்பிட வேண்டும், அவரை அழைக்க வேண்டும். நம்பிக்கையோடு அவரை அழைக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆற்றல் படுத்துவார். கடவுள் தருகிற அந்த புதிய பலனை, புதிய ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாட்களிலே துன்பத்தின் நடுவிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிற நாம், கடவுள் தருகிற ஆற்றலோடு, புது பலனோடு நாம் நம்முடைய வாழ்வாகிய பயணத்தை தொடருவோம். கடவுள் நமக்கு தைரியம் தந்து, நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தந்து, நம்மோடு இருந்து நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளால் தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 281 கீர்த்தனை பாடலை பாடுவோம். பின் செல்வேன் என் மீட்பரே, நான் உம்மை பின் செல்வேன் என் மீட்பரே என்ற பாடல். செய்தால் மனுஷர் அதென்னையும் நெஞ்ச
பிதாவே உன்னை ஒரு பொதுமே விளைப்பின் செல்வேன் என்னிப்பரே நானும்மை பின் செல்வேன் என்னிப்பரே காசினியோர்களை பகைத்தாலும் காதலன் இயேசு உன்னை ஜெபம் செய்வோம். அனுதினமும் எங்களோடு இருக்கின்ற கடவுளாய், எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு பலனிழந்து நிற்கின்ற நேரங்களிலே எங்களை ஆற்றல் படுத்தி புதிய பலனை தந்து எங்களை வழிநடத்துகின்றவராய், எங்கள் வாழ்விலே எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை பொழுதற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு போற்றுகின்றோம். ஆண்டவரே, இணைந்து இந்த காணொளி காட்சியின் வழியாக உம்மை நாங்கள் தொழுது கொள்ள ஒரு வாய்ப்பை கூட நீரங்களுக்கு தந்தீர், உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீரங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய வார்த்தையின் உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகின்ற மக்களாக நம்பிக்கையோடு உம்மை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடருகின்ற மக்களாக அனுதினமும் எங்கள் வாழ்வை தொடர ஆண்டவரங்களை பக்குவப்படுத்துகிறீர், நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்விலே அனைத்து காலங்களிலும் உம்முடைய வலக்கையால் எங்களை தாங்குகின்றீர், எங்களை மீட்டுக்கொள்ளுகிறீர், எங்களை இரட்சிக்கிறீர். அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்விலே பல துன்பங்கள், பல வேதனைகள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள் வருகின்ற நேரங்களிலெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் தருகிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பறவை குஞ்சுகளுக்கும் நீர் பதில் தருகின்ற கடவுளாய் இருக்கிறீர். உம்மை நம்புகின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது எங்கள் அருகிலே இருந்து எங்களுக்கு பதில் தருகிறீர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள, எங்களுக்கு பதில் தந்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை ஆற்றல் படுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு அருள் தார். ஆண்டவரே, துன்பங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் வருகின்ற போது நீர் எங்களை விட்டு விலகி நிற்கவில்லை, எங்களை தனியே விட்டு விடவில்லை, எங்களுடன் இருக்கிறீர். எங்கள் உடன் இருந்து எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கின்றவராய் எங்களை ஆற்றல் படுத்துகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தார். இந்த உலகத்திலே மனிதனை படைத்த பொழுதே எப்போதும் உடனிருக்கின்ற கடவுளாய் உம்மை வெளிப்படுத்தினீர். அந்த உம்முடைய உடனிருத்தலை எங்கள் வாழ்வின் கடைசி வரையிலும் நாங்கள் உணர்ந்து கொள்ள உம்மிலே புது ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வை தொடர ஆண்டவர் எங்களுக்கு அருள் தார். பலவிதமான குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வேதனை மிகுந்த சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, திசை தெரியாமல் வாழ்பவர்களைப் போல இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்வு பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மிலே எங்களுக்கு ஆற்றல் வேண்டும். உம்மிலே நாங்கள் பலன் பெற்று கொண்டவர்களாய் நீரங்களோடு இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்வு பயணங்களை தடுமாற்றமின்றி குழப்பமில்லாதபடி நாங்கள் முன்னெடுத்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அனைத்து தம்முடைய மக்களோடும் ஆண்டவருடைய துணை இருக்கட்டும். இந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் காணப்படுகின்ற
வேதனையான அனுபவங்களை ஆண்டவர் மாற்ற வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். தங்கள் தங்கள் வாழ்வை குறித்த கரிசனையோடு ஆண்டவரே பயம் நிறைந்த சூழலிலே வேதனையோடு மக்கள் வாழ்கிற போது ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலுக்கும் பதில் தந்து உடனிருந்து ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்துவீராக. கடவுள் தருகிற உறுதியான மனப்பக்குவத்தோடு தங்களுடைய பணிவிடைகளை தொடரவும் வாழ்வை தொடரவும் அனைத்து தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அருள்தார். ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் நீர் பாதுகாப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் விட்டுவிடாதபடி ஆண்டவரே உம்மை பற்றி எங்கள் வாழ்வை நாங்கள் தொடர உம்மை பின் செல்ல ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் அருள்தார். இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஒரு முறை கூட உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த தொழுகையிலே எங்களுடன் இருந்து எங்களை ஆற்றல் படுத்தினீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த தொழுகையை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தூய ஆவியானவராய் தொடர்ந்து எங்களை ஆற்றல் படுத்தும், உம்முடைய சமாதானத்தை தந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய பாதத்திலே முழுவதுமாய் ஒப்படைக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளே எங்கள் அனைவரையும் மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்வணிந்து இவைகளை கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நீங்காத உறவும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.